முன்பாக நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை ஒருவரும் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்து முடிங்க நம்ம பண்ணலாம் தீக்கு தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் பாக்கியவான் அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை குறித்த காலத்துக்கு தரிசனம் எனும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விழுங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை ஆமே நம்ம எல்லோரும் ஜபம் பண்ணலாம் நல்ல தகப்பனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான இந்த ஓய்வு நாளிலே தம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்து அனுப்பின நல்ல வானத்தின் மன்னாவுக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்கால ஒரு தரிசனத்தை நீங்கள் அவர்களுக்கு காண்பித்து நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி காண்பித்து அதற்கு நேராய் பயணிக்க தம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நீங்கள் அர்ப்பணிக்க செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட தரிசனம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட பேசுகிற எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்குறீங்க எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்குறீங்க போது நீங்கள் பார்ப்பது தான் என்னது தரிசனம் தூங்கும்போது நீங்கள் பார்ப்பது என்னது சொப்பனம் தூங்கும்போது நீங்கள் பார்ப்பது என்னது சொப்பனம் போது நீங்கள் பார்ப்பது என்னது தரிசனம் இப்போ சொல்லுங்கள் தரிசனம் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க நாங்கள் போது இப்படி தரிசனம் கண்டேன் ஆமே கத்த நல்லவர் அவர்களை ஆசிர்வதிப்பாராக சரி நமக்காக ஏன் தேவன் தரிசனத்தை தர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல ஒரு தரிசனம் நமக்கு தேவன் தரானா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஹால லூயா பாருங்கள் அநேக நேரங்களில் தீக்கதரிசி மூலமாய் வார்த்தையை கொடுத்து நமக்கு இப்படி ஒரு தரிசனம் இருக்குது நம்மேல் ஒரு எதிர்கால சித்தம் இருக்கிறது என்பதை தேவன் சொல்லுவார் தீக்கதரிசி மூலமாய் சிலர் சிலருக்கு தேவனே தரிசனத்தை கொடுத்து எதிர்கால தேவசித்தத்தை வெளிப்படுத்துவார் ஹலலூயா ஹலலூயா அப்படி யாராவது நீங்கள் தரிசனம் பெற்றிருக்கிறீர்களா உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் எனக்கு தரிசனத்தில் இதுதான் என்னுடைய எதிர்காலம் இது நீ இருப்பாய் என்பதை குறித்து தேவன் என்னோடு கூட பேசினார் அப்படின்னு யாராவது தரிசனம் பெற்றிருக்கிறீங்களான்னு தான் நான் முதல்ல கேட்டேன் அப்படி இருக்காது உங்களுக்கு தரிசனம் இருக்கா இருக்கிறதா தேவன் எனக்கு இப்படி தரிசனம் தந்தார் அதன்படி தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் அதன்படி தான் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சரி கத்தர் உங்களை சொல்ல வைப்பார் அதற்கு தான் இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அப்போ அப்போ தேவன் தூக்கத்திலே காண்பிக்கிற காரியம் சொப்பனம் ஜபத்திலே காண்பிக்கிற காரியம் தரிசனம் ஹலோ சரி எல்லாத்துக்குமே தேவன் ஜபத்திலே பேசுவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது சொ தூக்கத்தில் என்ன பண்ணுவார் சொப்பனத்தில் உங்களோடு கூட பேசுவார் எல்லாருக்கும் தேவன் சொப்பனத்தில் பேசுவாரா கிடையாது சிலருக்கு தரிசனத்திலே ஆண்டவர் பேசுவார் இதெல்லாம் எதற்காக தேவன் உங்களுக்கு பேசுகிறாருன்னா நீங்கள் சரியான லக்கை நோக்கி பிரயாணிக்க வேண்டும் சரியான தேவ சித்தத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிறார் ஹலோ லூயா ஹலோ லூயா ஹலோ லூயா நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை தேவன் கொடுத்தார் எந்த ஊருக்கு பிரயாணிக்க வேண்டும் என்ற தேவ அந்த தரிசனத்தையும் திட்டத்தையும் தேவன் எனக்கு தந்தார் அந்த தரிசனத்தை அந்த சொப்பனத்தை கண்டு நான் போய் பா பாஸ்டர்களிடத்துல சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஊழி அழைப்பு இருக்கும் நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னாரு கொஞ்ச காலத்துலேயே எங்களுக்கு இபிசி ஈவினிங் பைபிள் காலேஜ் ஆரம்பித்தாங்க நானும் பாஸ்ட் படித்தோம் படித்து முடித்தோன்னே ஓவர் சட்டை பேசுனாங்க பேசி முடித்தோன்னே கொண்டு வந்து நம்பியூரில் சாயந்தரம் மட்டும் ஆராதனை பண்ணுங்க நாங்கள் ஒரு வாரம் தான் சாய்ந்தரம் நடத்தினோம் அடுத்த வாரம் காலையிலேருந்தே நீங்கள் உங்கள் ஊரில் போய் ஆராதனை நடத்துங்க நாங்கள் நம்பியூருக்கு வந்துட்டோம் தேவன் இவ்வளோ பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் இதெல்லாம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நடந்த சம்பவம் ஹலே லூயா ஹலே லூயா இப்படித்தான் தேவன் நம்மளை கரெக்டாக என்ன பண்ணுவார் பயணிக்க செய்வார் எதற்கு நேராய் தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நேராய் கத்த நம்மளை பயணிப்பார் ஹால லூயா ஹால லூயா இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா யாருக்காவது அப்படி ஒரு சொப்பனம் அப்படி ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதா இல்லை இனிமேலாவது நீங்கள் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் பெற்று தேவ சித்தத்துக்கு நேராய் நீங்கள் பிரயாணிப்பீர்கள் ஹால சரி சொப்பனம் எல்லாமே தேவ திட்டமா தேவ சித்தமா நான் அதை நோக்கி பிரயாணிக்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆசிங்க பிரசங்க அஞ்சு மூணில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சொப்பனமும் தேவ திட்டத்தின்படி தேவ சித்தத்தின்படி கொடுக்கப்படுவது அல்ல அங்கு வசனம் சொல்லுகிறது தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் தொல்லையின் திரட்சியினால் தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல சொப்பனம் பிறக்கிறது போல தொல்லையின் திரட்சியினால் சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காட்சியை பார்ப்பாங்க இல்லைன்னா முந்தின நாள் அடிச்சிருப்பாங்க மறாவது நாள் கனவுல பாம்பு வரும் பாம்பு வந்திருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எதோ கூடாது இதுபோல் நிறைய காரியங்கள் நம்முடைய மைண்டில் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது அந்த இரவு அப்படிப்பட்ட கனவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது எல்லாமே தேவன் தந்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது அதெல்லாம் தேவன் தந்தது அல்ல அல்ல லூயா எப்பொழுது சொப்பனத்திலும் தரிசனத்திலும் உங்களுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்பட்டு அதை தேவ திட்டமாக தேவன் மாற்றுவார் என்று சொன்னால் எப்ப மாற்றுவர் என்று சொன்னால் நீங்கள் எதற்காக அதிகமாக ஜெபிக்கிறீர்களோ பாரப்படுத்தப்பட்டு நீங்கள் ஜபிக்கிறீர்களோ அப்படி ஒரு ஜப திரட்சிக்கு அப்புறம் கத்தர் கொடுப்பது தேவ திட்டத்தின்படி கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற சொப்பனமாகவும் தரிசனமாகவும் இருக்கும் ஹலே லூயா ஹலே லூயா அப்போ நீங்கள் எதன் பிற்பாடு உங்களுக்கு உண்டாகிற சொப்பனமும் தரிசனமும் தேவ திட்டத்தின்படி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது மிகுந்த ஜபத்திற்கு பிற்பாடு சில ஜபமே பண்ண மாட்டாங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு நான் தரிசனம் கண்டேன் நீர் ஊற்று வந்துச்சு அங்கே அதுலேருந்து மீன் வந்துச்சு அதுலேருந்து நதி வந்துச்சுன்னு கதையெல்லாம் விட்டிங்கன்னா அந்த கதைக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியாது அர்த்தம் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக தேவன் ஒவ்வொருவரோடும் சரியாக பேசுவார் நம்முடைய ஆண்டவர் சரியாக பேசுவார் இன்றைக்கு இந்த இந்த செய்தி உங்களுக்கு ப்ரிப்பர் பண்ணும் பொழுது சிலர் வாலிபர்களுக்காக தான் இதை மெயினாக என்ன பண்ணார் ப்ரிப்பேர் பண்ணார் அதனால் வாலிபர்களே வச இந்த வசனத்தை கவனமாக கேளுங்கள் உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒருவேளை உங்களை இந்த செய்திக்கு அப்புறமாய் தேவன் அவருடைய திட்டத்தின்படி உங்களை நடத்தலாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹலெ லூயா ஹலெ லூயா ஒருவேளை நீங்கள் பெரியோர்கள் இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது நீங்களும் என்ன பண்ணணும் சொப்பனம் கண்டு உங்களுடைய ஜெனரேஷனுக்கு நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும் லூயா ஹலெ லூயா லூயா பாருங்க நீங்கள் தேவனோடு ஜபத்திலே எவ்வளவு செலவு பண்ணுகிறீர்களோ நேரத்தை செலவிடுகிறீர்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொப்பனமும் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது தேவ இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஹல லூயா அப்போனா ஜபத்திலும் உபவாசத்திலும் இணைகிறவருக்கு தேவன் சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் வெளிப்பாடு தருவார் உங்களுக்கும் இனிமேல் வெளிப்பாடு தருவார் நீங்கள் எதில் இணையனும் ஜபத்தில் இணையணும் அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் ஜபத்தில் இணையங்க ஜபத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஐக்கியப்படுங்க ஹல லூயா ஹல லூயா ஹலே லூயா நீங்கள் என்னாகமோ பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கு மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிப்போம் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தா உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தா கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ள என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரதேட்சமாக பேசுகிறேன் ஹலெலுயா போதும் ஹலெலுவாயா பாருங்கள் நீங்கள் மோசே மோசே உடைய வாழ்க்கையில் மோசே மிகப்பெரிய ஒரு ரட்சகனாய் எகிப்திலிருந்து ஆறு லட்சம் புருஷர்களை வழிநடத்தின ஒரு பெரிய ரட்சகனாய் நீங்களும் நானும் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனாய் மோசை உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் மோசையோடு பேசுகிறவராய் இருந்தார் மோசையும் தேவனோடு பேசுகிறவராய் இருந்தார் ஹலோ லூயா அவர் முச்சடியில் தரிசனமாகி பக்கத்தில் போய் பார்த்து பேசினார் ஒரு ஒரு தரிசனம் கொடுக்கப்படாமல் ஒரு காட்சி உங்களுக்கு காண்பிக்கப்படாமல் உங்களால் தலைவனாக பொறுப்பெடுக்க முடியாது ஒரு காரியத்தை தைரியமாய் செய்ய உங்களால் முடியாது அது என்ன என்னவாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி திட்டமிட்டு நீங்கள் வந்திருந்தாலும் அந்த காரியத்தை குறித்த தெளிவான காரியம் தேவனால் உங்களுக்கு நிச்சயம் வெளிப்படுத்தப்படும் லூயா இப்போ மோசையுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவனே எப்படி பேசுகிறவராய் இருந்தார் முகமுகமாய் பேசுகிறவராய் இருந்தார் மறைப்பொருளாய் அல்ல பிரதியட்சமாய் பேசினார் அவரே பேசினார் ஹல லூயா இன்றைக்கு நமக்கும் நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் அல்ல நம்மளோடும் தேவன் தீர்க்கதரிசி மூலமாகத்தான் பேச வேண்டும் என்று அல்ல நம் மூலமாகவும் நம்மிடத்திலும் அவர் நேரடியாக டேரக்டாக நமக்கு காட்சியளிக்க பேசவர் இருக்கிறார் ஹல லூயா ஹல லூயா நீங்கள் கேட்டால் கத்துற உங்களுக்கு என்ன பண்ணுவார் அதை செய்வார் தருவார் உங்களையும் அப்படி தேவன் என்ன பண்ணுவார் உருவாக்குவார் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வார் அல்ல நீங்கள் அநேக காரியங்களை குறித்து இல்லை ஏதோ ஒரு சில காரியத்தை குறித்து நீங்கள் குழம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனத்தில் போய் மோசையை போல நின்னுங்க மோசைக்கு எப்படி தெளிவா எல்லாம் சொல்லப்பட்டதோ அது உங்களுக்கும் தெளிவாக எல்லாம் சொல்லப்படும் சொல்லப்படும் இன்றைக்கு ஊழியத்தில் இல்லை மற்ற காரியங்களை பிரகாசிக்கிற நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தெளிவான தேவ தரிசனம் கொடுக்கப்பட்டது தான் அதற்கு காரணம் ஹலோ லூயா ஹலோ லூயா ஹலோ லூயா நான் நான் என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் நிறைய சொல்லலாம் ஆனால் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது உங்களுக்கு நல்லா இருக்காது நிறைய தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த விஷனை பெற்றுக்கொண்டு தான் எங்கே வந்திருக்காங்க கத்துடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க நான் உங்களை ஊழிய காரியத்துக்காக மட்டும் அல்ல மற்றவங்களுடைய எல்லா குடும்ப காரியத்துக்காகவும் நீங்கள் தேவனிடத்தில் தரிசனத்தை என்ன பண்ண முடியும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் உங்களுக்கு நிச்சயம் அதை என்ன பண்ணுவார் தருவார் ஹலே லூயா ஹலே லூயா ஏன் நமக்கு தேவன் தரிசனம் தர வேண்டும் ஏன் தரணும் ஏன் தரணும் ஏன் நமக்கு தேவன் தரிசனம் தரணும் இப்போ நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் தூரம் பிரயாணிச்சிருப்போம் கொஞ்ச தூரம் பிரயாணித்து கொஞ்ச நாட்கள்லேயே சொல்லுவோம் உண்மையாலுமே தேவன் இந்த வேலையை செய்ய சொன்னாரா இல்லை இந்த ஊழியத்தை செய்ய சொன்னாரா இந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்க சொன்னாரா இந்த பிஸ்னஸ்ஸை ஆரம்பிக்க சொன்னாரா இந்த காரியத்தை செய்யினு சொன்னாரா அப்படின்னு கொஞ்சம் தூரம் பிரயாணத்துலேயே நமக்கு என்ன வந்துடும்னா சந்தேகம் வந்துடும் இப்படி சந்தேகம் எல்லாம் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் வரும் எங்களுக்கே வந்துச்சு ஐயோ இந்த ஊழியத்தை கத்தர் தான் கொடுத்தாரா கத்தை நம்மளோட பயணிக்கிறாரா கத்தை நம்மளோட இருக்கிறாரா அப்படின்னு என்ன வரும் ஒரு பெரிய கேள்விக்குறி வரும் அப்படி கேள்விக்குறி வரும்போதெல்லாம் நாம் இடராமல் ஒரு பிரயாணம் பண்ணுவதற்கு தான் தேவன் என்ன தருவார் தரிசனம் தருவார் ஹல லூயா ஹலோ லூயா யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை தேவனே அந்த தரிசனத்தை மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவார் ஞாபகப்படுத்துவார் உனக்கு நான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த தரிசனம் கொடுத்தல நீ அதை நோக்கி பிரயாணம் பண்ணு வேற எதையும் என்ன பண்ணாத திரும்பி பார்க்காத அப்படின்னு தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் புஷ் பண்ணுவார் ஹலோ லூயா உந்தி தள்ளுவார் ஹலோ லூயா ஹலோ லூயா நான் என்னுடைய ஊழிய காரியங்களை ஆரம்பிக்கணும் அந்த அந்த படிப்பே படிக்காத பயில் காலேஜில் நாங்கள் போகாததுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரே விதமான ரெண்டு சொப்பனங்களை கொண்டு எனக்கு கொடுத்தேன் அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஒரு அரிக்கட்டை சுமந்து கொண்டு நான் பிரயாணித்து கொண்டு இருக்கிறேன் என் அரிக்கட்டை சுமந்து கொண்டு நான் பிரயாணிக்கிற என்னுடைய அந்த பிரயாணத்தை அநேகர் சுற்றி நின்று ஒரு மர ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிந்து பார்த்து அவங்க கையிலெல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு என்னை சூட் பண்ணணும்னு காத்துட்ருக்கிறாங்க நான் அந்த வழியாக பிரயாணிக்கிறேன் அப்படி பிரயாணிக்கும் பொழுது அதே போல் அவங்க கண்ணுக்கெல்லாம் நான் சிக்கி எல்லோரும் எல்லார் கையிலையும் கன்று இருக்குது எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்குது எல்லோரும் என்னை சொல்கிறாங்க ஆனால் ஒரு குண்டு கூட என் மேல என்ன பண்ணலை படலை இதுதான் நான் கண்ட அந்த சப்பனும் அப்போ ஆண்டர் சொன்னார் நீ உன்னோடய ஊழிய பிரயாணத்தில் நீ போய் முடிகிற வரையிலும் உன்னை என்ன பண்ண முடியாது யாரும் எதிர்க்க முடியாது சூட் பண்ணவும் முடியாது உன்னை சரிந்து கீழே வீழ பண்ணவும் முடியாது உன்னோடு கூட நான் பயணிக்கிறேங்கிறத தேவன் என்ன பண்ணார் எனக்கு பலப்படுத்தி கொடுத்தார் அதே போல் அதுக்கு ஒத்த இன்னொரு சொப்பனத்தையும் கொடுத்தாது ரெண்டையும் பெற்றுக்கொட்டுட்டு தான் பாசிட்ட போய் சொல்லும்போது அவர் சொன்னார் உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குது அப்புறம் தான் நாங்கள் வெயில் காலேஜ் படித்தோம் அப்புறம் தான் அந்த ஊழியத்துக்கு வந்தோம் இப்பையும் நான் அதை அந்த சொப்பனத்தை நினைக்கும் போது நான் நினைப்பேன் அத்தனை பேர் என்ன சூட் பண்ணி என்ன பண்ண முடியல சுட முடியல அப்படின்னா என்னன்னா தேவன் எனக்கு குறித்த அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரையிலும் யார் என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இதான் அந்த சொப்பனத்தை நான் பார்த்த அதற்கான அர்த்தம் அல்ல லூயா இப்படி ஒன்றை நாம் பார்த்துட்டோம் இப்படி நம்ம தேவன் நமக்கு ஒன்றை காண்பித்துட்டார் அப்படின்னு சொன்னால் நாம் பிரயாணிக்கிற அது ஊழியமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம் இல்லை கட்டுற காரியமாக இருக்கலாம் படிப்பு காரியமாக இருக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் வரும்பொழுதுலாம் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க அந்த பரம தரிசனத்தை நினச்சி பார்த்து ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிருவிங்க உங்களுக்கு என்ன வராது டவுட்டே வராது எனக்கு அப்படி டவுட் வரும்போதெல்லாம் ஆண்டுறது ஞாபகப்படுத்துவார் டவுட் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவார் அதை ஞாபகப்படுத்துவார் அப்போ நான் அன்று சோதனை மட்டும் அமைதியாக இருந்துருவேன் தேவன் நடத்துகிறார் தேவன் நம்மளோடு இருக்கிறார் அப்படின் எவ்வளோ நல்ல ஒரு பாருங்க நம் வாழ்க்கையில் இவ்வளவெல்லாம் நம்மளை தாக்கும் சோதனை என்று எனக்கு அன்றைக்கு அன்றைக்கு தெரியாது தெரியாது ஆனால் கரெக்டாக தேவன் என்ன பண்ணுறாரு சொப்பனை கொடுக்குறாரு எத்தனை பேர் அந்த 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 நான் பிரயாணிக்கிற அந்த இடத்துல சுத் சுத்தியும் வெறும் மரங்களாக இருக்கிறது மரங்களிலிருந்து மறைந்து என்னை சூட் பண்ணுறாங்க அத்தனை பேருடைய சூட்டிங்க்க்கும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு குண்டு கூட என் மேலே படாமல் அந்த அடித்த அரிக்கட்டை சுமந்து கொண்டு எங்கே போகிறேன் என்னுடைய லக்கை நோக்கி பிரயாணித்து கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு அதை நினைச்சாலும் தேவன் நம்மளை எவ்வளவு நேசித்து ஒரு அழகாக ஒரு கணிச்சு நமக்கு ஒரு சொப்பனம் கொடுத்து அனுப்புறார் பாருங்கள் ஹலே லூயா அல்ல லூயா கத்தர் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை பிரயாணிக்கும் பொழுது தடுமாற்றம் இல்லாமல் நம்மளை பிரயாணிக்க தேவன் தரிசனங்களை உங்களுக்கு கொடுப்பார் அல்ல லூயா வாலிப பிள்ளைகளே உங்களுடைய வாலிபத்தில் சரியான நீங்கள் தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சரியாக பிரயாணிக்கணும் நீங்கள் சரியாக பிரயாணிக்கணும் அநேகருக்கு டேஞ்சர் அநேகருக்கு இடர்கள் இருவீங்க நீங்கள் சரியாக பிரயாணிக்கலைன்னா அநேகர் அநேகர் வாழ்க்கைக்கு நீங்களே ஆயிடுவீங்க தடையாக மாறிடுவீங்க ஹலோ லூயா ஏன் நமக்கு தேவன் தரிசனம் தர வேண்டும் இன்றைக்கு நாம் ஒரு தேவ மனிதரை குறித்து நம்ம ஃபுல்லாக அப்படியே நம்ம தியானித்து இந்த செய்தியை நாம் நிறைவு செய்ய போகிறோம் அப்போது சிலர் நடபடியின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துலேருந்து நம்ம அப்படியே நம்ம வாசிப்போமா வாசிங்க திருத்தி நிறுத்தி திருத்தமாக ஒருவர் வாசிப்போம் அப்போது சிலர் ஒன்பதிலிருந்து ஒன்பதாம் அதிகாரத்திலேருந்து மூன்றிலிருந்து வாசிங்க

அதற்கு கத்த நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றார் அதற்கு கத்த அதற்கு கத்த நீ எழுந்து நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் ஆமென் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் ஹalleluya நாம் இங்கே ஒரு தேவ மனிதன் தேவ தரிசனம் கண்டதை நாம் வாசிக்கிறோம் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை தரிசனத்தில் லூயா ஹலலூயா லூயா பவுளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் பவுளுடைய சுபாவம் மிகவும் ஒரு கொடிய சுபாவமுடைய ஒரு மனிதர் ஹலலூயா லூயா அவருடைய சுபாவத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர் அப்போஸ்தலரின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலும் அவருடைய குணம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இருபத்தி ரெண்டு நான்கை நான் வாசிப்போம் நான் இந்த நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி கட்டிச்சாலைகளில் ஒப்புவித்து சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் இருபத்தி ஆறு ஒன்பது முன்னே நான் முன்னே நானும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் நசரனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அப்படியே நான் எருசலேமிலும் எருசலேமிலும் செய்தேன் நான் பிரதான ஆசாரியினரிடத்தில் நான் பிரதான ஆசாரியினரிடத்தில் அதிகாரம் பெற்று அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன் சிறைச்சாலைகளில் அடைத்தேன் அவர்கள் கொலை செய்யப்படுகையில் அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன் நானும் சம்மதித்திருந்தேன் போதும் ஹலோ லூயா இப்போ பவுளுடைய சுபாவத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் பவுல் எப்படிப்பட்ட சுபாவமுடையவராய் இருந்தார் அநேக பர்சத்தவான்களை சிறையில் அடைக்கிறவராக பிரதான ஆசிரியரிடத்திலிருந்து அதிகாரம் பெற்று எங்கெல்லாம் இயேசுவை நேசித்து ஆராதிக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் கொண்டு போய் சிறையில் அடைக்கிறவனாக கொலை செய்ய சம்மதிக்கிறவனாக காணப்பட்ட ஒரு துன்மார்க்க ஜீவியத்தை செய்து கொண்டிருந்தவர்தான் பவுல் ஹல லூயா லூயா பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் தேவன் பிரியம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு ஒரு தரிசனம் கொடுப்பார் என்று சொன்னால் தேவன் நம்மளை சந்திப்பார் என்று சொன்னால் தே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணப்படும் மாற்றப்படும் ஹலே லூயா ஹலே லூயா இப்போ சொல்லுங்கள் தேவன் உங்களோட தரிசனத்தில் சொப்பனத்தில் பேசணுமா பேசக்கூடாதா ஆ பேசணும் இப்ப இப்படிப்பட்ட சுபாவமுடைய இந்த சவுளை கர்த்தர் என்ன பண்றாரு சந்திக்கிறார் சந்தித்து என்ன சொல்றாரு அந்த ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அவனுடைய பெயரை சொல்லி சொல்றார் சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறார் யாரெல்லாம் துன்பப்படுத்தினா அந்த சவுள் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான் அது யாரையே துன்பப்படுத்தினதுக்கு அடையாளம் கிறிஸ்துவையே துன்பப்படுத்தினதுக்கு அடையாளம் ஹலலூயா இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு நமக்கு சரியான ஒரு தரிசனம் இல்லாததுனால தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கலாம் ஒருவேளை நாம் இப்படி இருப்போன்னு சொன்னால் சவுளை போல தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ண போகிறாரு மாற்ற போகிறார் ஹலலூயா ஹலலூயா நீங்கள் நினைக்கலாம் அந்த சவுளை மட்டும் ஜீசஸ் இயேசு சந்திக்காமல் இருந்திருந்தால் அன்றைக்கு இருந்த பர்சுத்த நிலை என்ன நிலை என்ன அநேகரை கொன்று கூவிச்சிருப்பார் சவுல் ஆனால் சரியான நேரத்தில் சவுளை இயேசு சந்தித்தார் அலே லூயா ஹலே லூயா கத்தர் உங்களையும் ஒருவேளை வாலிப பிரயத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஊழியத்தில் ஒருவேளை உங்களுடைய காரியங்களில் நீங்கள் தேவனோடு சரியாக இடைப்படுங்கள் சரியான நேரத்தில் கத்தர் உங்களை சந்திப்பார் நீங்கள் இடம் கொடுக்கணும் ஹல லூயா அதனால்தான் கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார் தேவ திட்டம் என்ன தேவ சித்தம் என்ன என்பதை கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் தரிசனத்தில் வெளிப்படுத்துவார் இப்போ சவுளை சரியான நேரத்தில் சந்திக்கிறார் இப்படிப்பட்ட இந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்த சவுளோடு கத்தர் இடைப்படுகிறார் ஹல லூயா ஹல லூயா ஹலோ லோயா அந்த அவருடைய அந்த தரிசனம் அவருக்கு என்னென்னத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் ஆறாவது வசனம் சொல்லுகிறது வசனம் வாசிங்க அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே ஆண்டவரே என்ன செய்ய சித்தம்மா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான் போதும் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் அநேக நேரங்களே நம்ம தேவ சித்தத்தின்படி படி வாழ்க்கை இல்லை தேவ சித்தத்தின்படி வாழ்வது இல்லை அதனால தான் நம்ம வீட்டில் அநேகருக்கு பிரச்சனையாக இருக்கிறோம் அநேகருக்கு உபத்திரமா இருக்கிறோம் அநேக நேரங்களில் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை கலவரம் தேவை சித்தம் செய்யறதில்லை இப்போ சவுல் வாழ்க்கையில் இயேசு சந்திச்ச உடனே பவுல் சொல்றாரு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சும்மா இயேசு சந்திச்சாருங்க அவர் சந்திச்சது நம்ம நம்ம நினைக்கலாம் குதிரை எவ்வளோ வேகமாக போகும் தெரியுமா குதிரை எவ்வளோ வேகமாக போகும் ல அப்படி வேகமாக போகிற அந்த குதிரையின் அந்த வேகத்தில் ஜீசஸுடைய ஒளி மத்தியான வேலையில் நல்ல நண்பகல் மதியான வேலையில் அந்த ஒளி பட்ட மாத்திரத்தில் எல்லாம் அப்படியே என்ன பண்ணாங்க கீழே உருண்டுட்டு போய் உளுறுறாங்க பாருங்கள் உளுந்த வேகத்திலேயே பவுளுக்கு என்ன சவுளுக்கு என்ன தெரில கண்ணு தெரியல கண்ணு தெரியல பாருங்கள் அவன் அப்போ தான் நினைக்கிறான் ஐயோ நம்மளை செஞ்சு சந்தித்தது சாதாரண ஒரு நபர் இல்லை அவர் யார் ஆண்டவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சொல்கிறாரு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் பேசுகிறது ஏசுதான் தெரிஞ்சிருச்சு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அனைத்து அநேகருக்கு வேலை அமையறதில்ல அநேகருக்கு வேலை அமையறதில்ல அநேகருக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை எங்கேயோ நம்ம ரூட் ராங் ரூட்டாக போயிட்டு இருக்கு அதனால தான் சமாதானம் இல்லை அதனால் நம்ம என்ன கேட்கணும் ஆண்டு நான் என்ன செய்யணும் இப்ப சவுல் வந்து அப்படி ஏசு இயேசுகிட்ட மாட்டிக்கிட்டார் பேசுகிற ஒரே நபர் தான் கண்ணும் என்ன பண்ணல தெரியல குதிரையிலேருந்து கீழே விழுந்தாச்சு கூட இருக்கிறவங்கெல்லாம் இயேசுவும் சவுளும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கூட இருக்கிறவங்க சத்தமெல்லாம் ஒன்று கூட சவுல் காதுக்கு விழ மாட்டேங்குது ஏசு பேசுகிறது சவுலுக்கு மட்டும்தான் விழுகுது கூட இருக்கிறவங்க யாருக்கும் விழ மாட்டேங்குது இப்போ பேசக்கூடிய ஒரே நபர் சவுல் யார்கிட்ட தான் பேசணும் ஏசுக்கிட்ட மட்டும்தான் பேசணும் வேறு வழியே கிடையாது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் சவுள் சொல்கிறாரு ஆண்டவரே நான் என்ன செய்ய சத்தமாக இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலை போய் நின்றுக்கிட்டு நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் சித்தத்துக்கு வந்துடுங்க கத்தர் உங்களை என்ன பண்ணுவார் ஆஸ்வதிப்பார் ஹல லூயா ஹலலூயா ஹல லூயா கத்தர் நல்லவராக இருக்கிறார் தேவ சித்தத்தை செய்யும்படித்தான் தேவ நமக்கு தேவ தரிசனம் தருகிறார் ஹல லூயா எத்தனை பேர் நம்புகிறீங்க ஹல லூயா தேவ சித்தம் செய்யணும் அதுக்கு தான் தேவ தரிசனம் ஹல லூயா அப்போ இதுக்கு முன்னாடி தேவ சித்தம் சவுல் செய்யலை தெரியுங்களா இருபத்தி ரெண்டு நாளில் நம்ம வாசம் அநேகரை துன்பப்படுத்தினான் அநேகரை என்ன பண்ணார் துன்பப்படுத்தினார் அதே அப்போ சார் ஒன்பது பத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் என்ன பண்ணாரோ கொலை செய்ய துணிந்தார் கொலை செய்ய என்ன பண்ணிட்டாரு துணிஞ்சிட்டார் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் என்ன பண்றாரு சந்திக்கிறார் அப்படின்னா உங்களை சந்திப்பார சந்திக்க மாட்டாரா சொப்பனத்தில் தரிசனத்துல உங்களோடு பேசுவாரா பேச மாட்டாரா பேசுவார் ஹல லூயா லூயா நீங்கள் தேவ சித்தம் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் வரையிலும் உங்க வாழ்க்கை கரடு தான் இருக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் கரடு முருடாகத்தான் இருக்கும் நீங்கள் அநேகரை கட்டாயம் காயப்படுத்துவீர்கள் நீங்கள் அநேகரை கட்டாயம் காயப்படுத்துவீர்கள் நிச்சயமாக சவளம் மாதிரி நீங்கள் அநேக ஜனத்தை அழிச்சுக்கிட்டு இருப்பீங்க அநேக ஜனத்தை அழிப்பீங்க எப்படி அழிப்பீங்கன்னு கேட்குறீங்களா நம்ம வந்து நல்லதை சொல்லி ரட்சி கட்டியும் பரவாயில்ல கெட்டதை சொல்லி அழிக்கிறோம் பாருங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையில்லாத என்னது ஆலோசனை நம்ம ஆலோசனை கேட்டு அவன் செத்து போயிடுவான் நம்ம ஆலோசனை கேட்டு அவன் வாழ்க்கை வீணாக போயிடும் நம்ம எங்கே வந்துடுவோம் சர்ச்சுக்கு வந்துடுவோம் ஐயோ பாவம் கொடுமை அந்த சாவம்லாம் நம்ம தலைமையில் தான் நிற்கும் உருண்டுட்டுருக்கும் மனம் திரும்புங்க நீங்கள் தேவ சித்தம் செய்யாத வரை அநேகரை காயப்படுத்துவீர்கள் அநேகர் உங்களால் அழிவார்கள் அநேகருக்கு நீங்கள் துரு கெட்ட காரியங்களை என் துன்மார்க்க காரியங்களை நீங்கள் போதிப்பீர்கள் அதனால்தான் நம்ம தேவ சித்தம் செய்கிறவர்களோடு ஐக்கியம் வைக்கணும் இப்போ தேவ சித்தம் செய்யாத சவுள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருந்தது புரியுதுங்களா தேவ சித்தம் செய்யாத சவுல் வாழ்க்கையில் இதான் நடந்துச்சு அதனால்தான் சேவான் மறிக்கும் பொழுது அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த கல்லில் அடிக்கிறதுக்கு நின்று அவன் ட்ரெஸ்ஸு பூரா யார் கையில் இருக்கு சவுல் கையில் இருக்குது ஸ்தேவானை கல்லால் அடித்தவங்க ட்ரெஸ்ஸு பூரா சவுல் கேள்விக்கு எல்லாரும் சேர்ந்து ஸ்தேவானை அடித்து கொண்டாங்க இவர் பார்த்து என்ன பண்ணிகிட்டு இருப்பார் சந்து சந்தோஷமாக நின்றுருப்பார் அடுறா உடுறா உசுறு போச்சா அப்படின்னு ஆனால் பாவம் தேவன் நல்ல ஒரு ஜோவம் பண்ணிட்டு செத்தார் அது சவளை சந்திச்சிச்சு இன்னும் எல்லோருமே நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க எல்லோரும் நம்மளை வாழ்த்திட்டு சாக மாட்டாங்க அவளை சபிச்சிட்டு செத்தாங்கன்னா சாபம் யார் மேலே வரும் நம்ம மேலே தான் வரும் ஏன் நமக்கு தேவ சித்தத்தின்படி வாழாதனால நம்மளே கரடு முரடாக வாழ்ந்துட்டுருக்குறோம் சார்லஸ் டார்வின் என்பவர் சொல்கிறாரு அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா மனிதன் கடவுளின் படைப்பல்ல மனிதன் இயற்கையின் படைப்பு எவ்வளோ தவறான கொள்கை தெரியுங்களா அது சார்லஸ் டார்வின் சொல்கிறாரு மனிதன் கடவுளின் படைப்பு அல்ல மனிதன் எதன் படைப்பாமா இயற்கையின் படைப்பு அப்படின்னு இவர் ஒரு புத்தகம் எழுதிட்டு இவர் ஆயுசு காலம் முடியும்போது இவருக்கு மனம் திரும்பிட்டார் இவருக்கு உணர்த்தப்பட்டார் ஆனால் இவருடைய இந்த புத்தகத்தை படித்த அநேக வாலிபர்கள் அழிக்கப்பட்டாங்க இன்னும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஆனால் அவர் மனம் திரும்பிட்டு சொல்கிறார் ஐயோ இத்தனை வாலிபர்களுடைய வாழ்க்கையை கெடுத்த பாவி நான் சொல்லி சொல்லி அழுது சத்தாரம் டார்வின் மனிதன் தேவனின் படைப்பு இயற்கையெல்லாம் தேவனின் படைப்பு இப்படி தான் அவர் எழுதியிருக்கணும் அவர் எப்படி எழுதிட்டாரு மனிதன் தேவனின் படைப்பு அல்ல இயற்கையின் படைப்பு எவ்வளோ தவறான ஒரே வார்த்தையில் எவ்வளோ தவறான உபதேசத்தை விதைச்சிட்டாரு டார்வின் அதனால் நம்ம இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி வாழலைனா அநேகரை காயப்படுத்துவோம் அழிப்போம் அநேகருக்கு தீமையை செய்வோம் அதனால் இன்றைக்கே நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க தேவன் உங்களோடு தரிசனத்தில் கட்டாயம் பேசுவார் அலே லூயா அலே லூயா தேவ சித்தம் அறியாமல் மோசை எகிப்தியனை கொண்டுட்டு ஓடி வந்தார் மீதியான் கையில் அப்படியே மோசையை பயன்படுத்தியிருந்தால் அநேக எபிரையர்களே கொன்று குவிச்சிருப்பார் மோசை அதனால தான் தேவ சித்தத்தின்படி அவனை வளர்ச்சி நாற்பது வருஷம் அப்படி வளர்ச்சி என்ன பண்ணார் அப்புறம் மீதியான் தேசத்துலேருந்து எகிப்துக்கு அனுப்புனார் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்கு அறிந்து கொள்ளும்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேவனை எனக்கும் உங்களுடைய தரிசனத்தை காண்பியும் நிச்சயமாக காமிப்பாருங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய திட்டங்களை குறித்து உங்கள் தொழிலை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் வீட்டை குறித்து கர்த்தர் தெளிவாக உங்களோடு பேசுவார் அப்படி பேசுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் லோயா ஹலே லோயா நீங்க கேளுங்க கத்தர் உங்களுக்கு அதை செய்வார் இரண்டாவது தேவன் சவுளுக்கு தரிசனமானதற்கான காரணம் என்ன நடந்துச்சு வாழ்க்கையில இப்ப வாசிங்க அதே அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் அதே அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் வாசிங்க

நீங்கள் தேவனை தரிசிக்காததுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் ஜெபித்த ஜபத்திற்கும் தேவனை நீங்கள் தரிசித்த பிற்பாடு தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த பிற்பாடு நீங்கள் ஜபிக்கிற ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு ஹல லூயா ஹல லூயா தேவன் உங்களுக்கு தரிசனமே கொடுக்கலன்னா நீங்களும் எப்படி பண்ணுவோம் ஒரு சாதாரண ஒரு ஜபத்தை தான் செய்வோம் ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஜெபமே என்ன பண்ணிவிடும் மாறிவிடும் இப்போ சவுளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் ஏன் இதுக்கு முன்னாடி சவுள் ஜெபம் பண்ணலையா பண்ணினார் ஆனால் தவறான போன வாரம் கேட்டது போல தவறான ஒரு ஜெபம் செய்தான் இப்போதான் சரியா சரியாக ஜெபம் பண்ணுறாரு ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறார் ஏசு சந்திச்சிட்டு வந்துருக்கிறார் அதனால் இப்போ சரியான ஜெபம் பரலோகத்துக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறது அவர் சொல்கிறாரு இப்பொழுது அவன் ஜபம் பண்ணுகிறான் ஏசே சொல்கிறார் எப்பொழுதுமே நீங்கள் தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கணுங்கிறது நடக்குதுங்கிறத வேறு யார் மூலமாவது என்ன பண்ணுவார் உங்களுக்கு சொல்லுவார் ஆனால் முதலாவதே நீங்கள் கீழ்படி அப்புறம் உங்களுக்கு அனனியாலாம் வரமாட்டார் இப்போ அனனியா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார் அனனியா தீர்க்க தரிசிக்கிட்ட தான் இருக்கார் அந்த தமஸ்கு பட்டணத்தில் இருக்கிற அனனியா ஓடு சொல்கிறார் இப்ப நீதும் சவுளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதுன்னா ஜபம் பண்ணுகிற அனுபவத்துக்கு நேராய் சவுல் வந்து விட்டார் ஹலலோயா லோயா பவுல் இப்ப ஜபிக்கிற ஜபம் வித்தியாசம் ஆயிடுச்சுங்க ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் பவுல் பண்ணின ஜபம் வேற இப்பொழுது அவர் பண்ணக்கூடிய ஜபம் வேற என்ன ஜபம் பண்ணியிருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏற்கனவே கிட்ட சொன்ன சவுள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்போ என்ன எனக்கு காரியத்தை வெளிப்படுத்துங்க இப்படி தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களும் சரி புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களும் சரி ஒரு காரியத்தை ஒரு குழு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஆண்டவர் அதை அவர்கள் தீர கண்டுபிடிக்கிற வரையிலும் அவர்கள் என்ன பண்ணாங்க ஜெபித்தார்கள் ஹலோ லூயா ஹலோ லூயா பவுல் தமஸ்கூவிலே சந்திக்கப்பட்டார் பவுல் எங்கே சந்திக்கப்பட்டார் தமஸ்கோவில சந்திக்கப்பட்டார் பவுல் தமஸ்கோவில சந்திக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி ஹல லூயா அவன் ரட்சிப்போடு அதை நின்று விடவில்லை அதற்கப்புறம் அவன் ஊழியனாக அழைக்கப்பட்டிருக்கிறான் அந்த ஊழிய காரியங்களை குறித்து இன்னும் தேவன் பவுலோடு பேச வேண்டி இருந்தது அதற்காக என்ன பண்ணார் பவுல் இப்போ ஜெபம் பண்ற அல்ல லூயா நம்ம வந்து ஒரு ஜபத்தை ஒரு குறிப்பிட்ட லெவல்லே நிறுத்தி வச்சிருக்கிறோம் ரட்சிப்பு கிடச்ச உடனே ஜபத்தை என்ன பண்ணிட்டோம் இது போதும் அப்படின்னு நிறுத்திட்டோம் அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ ஓட்டத்தில் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம இன்னும் வளராம இருக்கோம் பத்து வருஷம் விசுவாசியா இன்னும் பத்து வருஷம் விசுவாசி தான் பத்து வருஷம் நம்ம ட்ரம் அடித்து பாட்டு பாருமா இன்னும் பத்து வருஷம் ட்ரம் அடி என்ன வர மாட்டேங்குது வளர்ச்சி இல்லை தரிசன தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு ஆணித்தரமாக தேவனோடு சவுல் எப்படி ஜபிக்கிறார் பாருங்க இப்ப இவர் ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் அனனியா கொண்டு வரார் ஹலோ லூயா தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய சித்தத்தை அறிஞ்சிட்டிங்கன்னா அடுத்து மேற்கொண்டு நீங்கள் என்ன காரியம் செய்யணுங்கிறத அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவார் பேசுவார் நீங்கள் சொன்ன காரியத்துக்கே கீழ்ப்பொடியிலேண்ணா அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வரவே வராது சொன்னதுக்கு கீழ்ப்படிங்க அப்புறம் முதல்ல அங்கே ஒம்பதாவது அதிகார ஒன்பதாம் அதிகாரம் ஆறவாசனத்தில் என்ன சொன்னார் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ அவ்வளோதான் அங்கே சொன்னது பவுலுக்கு என்ன சொன்னாரு சவுலுக்கு என்ன சொன்னாரு எழுந்து பட்டணத்துக்குள்ள போறது வேலை மட்டும்தான் யார் வேலை சவுளோட வேலை போ நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு என்ன பண்ணப்படும் சொல்லப்படும் யாரோ ஒருத்தர் அனுப்புவார்னு அர்த்தம் அதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறத தேவன் சொல்லுவார்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும் இப்போ கரெக்டாக போய் சவுல் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றோம் இன்னும் நீங்க தேவ திட்டத்தை அறியணும் இன்னும் தேவ அறியணும் நீங்க ஜபத்துல இணைங்க ஜபத்துல இணைங்க நம்ம அப்படியே குன்றி 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 இருக்கிறோம் நம்மளால சந்திக்கப்பட வேண்டிய கிராமம் சந்திக்கப்படலை நம்மளால அசைக்கப்பட வேண்டிய பட்டணம் இன்னும் அசைக்கப்படலை ஏன் நம்ம இன்னும் அதே நிலையில இருக்கிறோம் வளர்ச்சி இல்லை ஜபத்துல என்ன இல்லை வளர்ச்சி இல்லை இன்னும் அந்த ரெண்டு பேர் உவாச ஜபத்துக்கு ரெண்டு பேர் தான் இன்னும் நாலு பேர் தான் அந்த உபம் நாலு பேர் தான் இன்னும் இரவு ஜபத்துக்கு அந்த பத்து பேர் அந்த பத்து பேர் தான் எப்படி தேவ தரிசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அன்றைக்கு ஆதி அப்போ சபையில சபையில் அப்போசர் பதிமூணாம் அதிகாரத்தில் எல்லாரும் கூடி ஜோம் பண்ணாங்க அதனாலதான் என் பவுளையும் பர்ணப்பாவையும் என் ஊழியத்துக்கு பிரித்து விடும்படி அவர்களோடு பேசினார் நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஊழியத்துக்கு போங்க ஊழியத்துக்கு போங்கன்னு கத்தர உங்களை பார்த்து சொல்லணும் நீங்க பிரிஞ்சு ஊழியத்துக்கு போங்கன்னு அந்த அளவுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் ஜபிக்கிறவங்களா இருக்கணும் அல்ல லூயா போகணுன்னு சொன்னார் கீழ்ப்படைஞ்சார் போனார் மன்னார் அனனியா வந்தார் அனனியா ஒரு மேலே கை வச்சு என்ன பண்ணார் ஜோமானார் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனார் ஹலே லூயா அனனியாவுக்கே பயந்தான் சவுலுக்கு போய் பிரசங்கம் பண்ணு சொல்லு ஜோ பண்ணு நான் ஆனால் ஆண்டவர் விடலை அனனியாட்ட சொல்கிறார் நீ போ நீ போ பதினாலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கேயும் பதினஞ்சில் வசிங்க அதற்கு க அதற்கு கர்த்தர் நீ போ நீ போ இதை யாரை பார்த்து சொல்கிறாருன்னா அனனியாவை பார்த்து சொல்கிறார் ஆ அவன் புரஜாதி அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் இப்போ பாருங்க நீ இப்போ அங்க உனக்கு சொல்லப்படுன்னு மட்டும்தான் சொன்னார் இங்க சொல்றாரு அவன் யார் யாருக்கு ஊழியன் புரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் பாருங்க லூயா நீங்கள் எங்க போகணும் புறஜாதி மத்தியில் போகணுமா யூதர்கள் மத்தியில் போகணுமா தெரியாமல் இருக்கிறீங்களா நீங்க கத்தரு உங்களோட கொடுத்த தரிசனத்தில் அப்படியே நின்றுருக்கிறீங்களா இன்னும் ஜெபம் பண்ணுங்க நீங்க என்ன செய்யணுங்கிறத கத்தர் என்ன பண்ணுவார் சொல்லுவார் ஹலே லூயா ஹலே லூயா நீங்க என்ன பண்ணணும் போராடுறோமா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த என்ன விட்டு நீங்கும் ஜபம் பண்ணுங்க ஏசு போய் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரே என்ன பண்ணு என்னப்பா என் சித்தம் என்ன இந்த வியாதி எனக்குள்ளே வந்ததுக்கு என்ன சித்தம் இந்த விளைவீனத்தில் நான் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன சித்தம் என்ன வச்சிருக்கிறீங்க என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க என்ன இதுக்கு இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு நீங்களும் நான் என்ன பண்ணணும் ஆண்டவர் இடத்துல கேட்கணும் இங்கே அவர் ஜபம் பண்ணார் அண்ணன் வந்து சொல்லிட்ட நீ புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் உன்னை ஊழியனா தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சொல்கிறார் ஹல லூயா ஹல லோயா அப்போது தரிசனம் சவுளை என்ன செஞ்சு வச்சிச்சு ஜெபிக்க வைத்தது தரிசனம் சவுளை ஜெபிக்க வைத்தது ஜபத்திற்கான பதிலையும் தந்தது ஹல லூயா ஹல லூயா அப்போ ஜபத்தில் இருந்தால் தான் கத்தர் உங்களுக்கு என்ன சொல்லி தருவார் ரகசியங்களை சொல்லி தருவார் ஹல லூயா பாருங்க நீங்கள் சவுள் தேவன் இயேசுவை சந்தித்த பிற்பாடு அதிகமாக சவுள் ஜபத்தில் இருந்தார் தமஸ்கூல சந்திக்கப்பட்டார் அங்கே கொஞ்ச நாட்கள் அந்த மக்களுக்கு பிரசங்கித்தார் அதுக்கப்புறம் சவுள் யாரையும் சந்திக்காமல் கொஞ்ச காலம் அவர் அரபு தேசத்துக்கு போய் அந்த அரபு தேசத்தில் தேவன் எனக்கு இன்னும் தரிசனத்தை தர வேண்டும் என்னோடு இன்னும் என் ஏசு பேச வேண்டும் ஏதோ ஒரு முகாந்திரத்திற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அதை தேவன் எனக்கு சொல்ல வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலே சவுலின் ஜெபம் இருந்தது ஹல லூயா எங்க போய் அரபு தேசத்துக்கு போய் யாருக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அங்கே போய் மறைந்திருந்து அவர் ஜெபிக்கிறார் அதை குறித்தும் நமக்கு இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் இஸ்லேமுக்கு போகாமல் அரபு தேசத்திற்கு போய் இன்னும் தன் தேவ திட்டங்களை அறியும்படி அரபு தேசத்துக்கு போய் என்ன பண்றாரு அங்க உட்கார்றார் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அங்கு வைத்து தான் தேவன் அதிகமாய் பவுளுக்கு சபையை குறித்த காரியங்களை பேசியிருக்கிறார் அல்ல லூயா நீங்கள் பதினான்கு நிருபத்தை இந்த பவுல் எப்படி எழுதினார் என்று நீங்கள் நினைக்கலாம் தேவன் பவுலோடு முகமுகமாக என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்க நீங்கள் பதினான்கு நிருபம்லாம் எழுத வேண்டாம் தயவுசெய்து உங்கள் வீட்டு காரியத்தையாவது நீங்கள் விசாரிங்க ஹலலூயா ஹலலூயா வாசிங்க இந்த வசனத்தை எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவிடத்திலே

மேலும் சகோதரர் மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷ என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்லவென்று மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ பவுல் யாரிடத்தில் கற்றுக்கொண்டாருன்னா இதுக்கு முன்னாடி அவர் பிரமாணத்தில் தேறினவர் ஆனால் அவர் யார் பாதத்தில் உட்கார்ந்து கல்வி கற்றார் கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து கல்வி கற்றார் ஆனால் இப்பொழுது சபையை குறித்த நிறுவம் எழுவதற்கு முன்பாக வெளிப்பாடு பெறுவதற்கு முன்பாக யாரிடத்தில் இதை கற்றுக்கொண்டார் என்றால் இயேசுவினத்தில் கற்றுக்கொண்டார் இயேசுவே போதிச்சிருக்கிறார் அதனால தான் அவர் சொல்றார் யார் எனக்கு போதிச்சா மனுஷன் அல்ல யார் போதிச்சா

அப்படி பேசிட்டாருன்னா நீங்க பயப்படவே தேவையில்லை தான் பவுலை மிரட்டி பார்த்தாங்க உருட்டி பார்த்தாங்க அடிச்சு பார்த்தாங்க கொண்டு போட்டேன்னு கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியில இழுத்து இருந்தாங்க ஆனா பவுலை என்ன பண்ண முடியல ஒன்றும் செய்ய முடியல ஏனென்றால் அவர் பார்த்த தரிசனம் அவரை என்ன பண்ணுது உத்வேகமாக உந்தி தள்ளுகிறது ஊழியத்துக்கு நேராய் அல்ல லூயா சாதாரண ஒரு காரியத்தை பெற்றிருந்தால் உங்களை நீங்களும் நானும் போல் மடங்கி படுத்து ஐயோ இந்த ஊழியம் வேண்டான்னு விட்டுருப்போம் ஆனால் சவுல் கண்ட தரிசனம் சாதாரணமானது அல்ல தேவனோடு பேசினதுனால தான் அந்த வைராக்கியம் வேதம் சொல்லுகிறது இன்னும் ஒன்று குழந்தையர் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அவர் பரம பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அங்கேயே போய் டேரெக்டாக ஜீசஸோடு பேசியிருக்கார் ஜீசஸ் இவரோடு பேசியிருக்கிறார் இப்படி பார்த்ததுனால பவுலால ஊழியர்களால சும்மா இருக்க முடியாது ஏன் தெரியுமா அவங்க பெற்ற தரிசனம் அவங்க தேவனோடு கற்றுக்கொண்ட காரியம் ஹல லூயா ஹல லூயா அப்போ அந்த அரபு தேசத்தில் யார் தான் அவருக்கு போதித்தார்னா ஜீசஸே அவருக்கு போதித்தார் அதனால தான் அநேக நேரங்களில் ஏ பவுல் பேசவும் சொல்லுவார் என்னுடைய சுவிசேஷம்னு தைரியமாக சொல்லுவார் என்ன சொல்லுவார் இயேசுவின் சுவிசேஷம்னு கூட சொல்ல மாட்டார் என்னுடைய சுவிசேஷம்னே சொல்லுவார் ம் இன்னும் ஒன்று குறைஞ்சர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை வைத்ததை கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் இதை யார்கிட்ட தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இந்த அதிகாரத்தை இயேசுவிடத்திலிருந்து வாங்கி வந்திருக்கிறேன் எவ்வளோ தைரியமாக அவர் சொல்கிறார் பாருங்க ஹலே லூயா ஹலே லூயா ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் என்னை உயர்த்தாத நான் என்னை உயர்த்தாத படிக்கும் அப்போ என்ன போதுங்க நான் என்னை உயர்த்தாத படிக்கும் சொல்கிறார் என்ன அப்படின்னா மேன்மையானவைகள் அவர்களுக்கு பவுலுக்கு என்ன பண்ணப்பட்டது வெளிப்படுத்தப்பட்டது அவர் கண்ட தரிசனத்தை போல யாரும் காண்கலை அவர் கண்ட தரிசனத்தை வச்சு அவர் பெருமை மட்டும் அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லித்தான் சவுளுடைய அந்த சரீரத்துக்குள்ளே என்ன கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா நீங்கள் தரிசனம் பெற வேண்டும் தரிசனம் பெற்றீங்கன்னா தரிசனம் உங்களை தேவ சித்தத்துக்கு நேராக நடத்தும் உங்கள் தேவ சித்தம் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த பவுலை போல ஜபம் பண்ணுவீர்கள் பவுளை போல நீங்க என்ன பண்ணுவீங்க ஜபம் பண்ணுவீர்கள் பவுளுடைய இந்த ஜபம் பவுளை மேன்மையான காரியங்களை கண்டு கொள்ளும்படி இயேசுரிடத்தில் நடத்தினது ஹல லூயா ஹல லூயா அதனால தான் உங்களை ஜபத்துல இணைங்க ஜபத்துல இணைங்கன்னு சொல்றோம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஜபத்துல இணையணும் நீங்க மேன்மையான தரிசனத்தை பெறணும் கீழானவைகளை அல்ல கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலானவைகளை நீங்கள் தேட வேண்டும் ஹலோ இந்த நம்பியூர் சச்சாகாட் சபை வந்து கீழானதை அல்ல மேலானதை என்ன பண்ணணும் தேடணும் பரம தரிசனத்தை பவுல் சந்தித்தது போல நாம் என்ன பண்ண வேண்டும் காண வேண்டும் ஹலோ லூயா ஹலோ லூயா ஹலோ லூயா மனுஷர்கள் அதாவது அந்த வசனத்தை வாசிக்க ரெண்டு குறைஞ்சர் பன்னிரெண்டு மூணில் பாஸ் வாசிக்கிறோம் அங்கே பேசப்பட்ட பரலோகத்தில் பேசப்பட்ட காரியத்தை பவுல் எழுதுறா பாருங்க வாசிங்க அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்க வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அந்த மனிதன் யாரும் இல்லை அவரே தான் அவரே தான் அவரை குறித்து எழுதுறார் மனுஷர் பேசப்படாததும் மனுஷன் பேசின வார்த்தை அவர் கேட்கவில்லை தெய்வம் பேசின வார்த்தையை பரதீசில் கேட்டிருக்கிறார் எப்படி அதை கேட்டார் தேவனோடு ஜபத்தில் இணையும் பொழுது தேவன் அங்கே தூக்கிட்டு போயிருக்காரு நம்ம ஒரு சின்ன சொப்பனை கண்டுட்டாலே வீட்டில் இருக்கிறவங்களை களம் இவர் பரதீசுக்கே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஜீச பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மூன்றாம் வானம் என்று சொல்லப்படுகிறது ஜீசஸ் ஜீசிடத்திலையே எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல் வந்து சொல்கிறாரு நான் என்னை மேன்மை பாராட்டணும் மேன்மை பாராட்டணும்னு இதை சொல்லலைப்பா எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை உங்களுக்கு நான் சொல்லுறேன்னு குரந்தையரில் சொல்கிறேன் ஹலே லூயா ஹலே லூயா நம்ம இன்னும் பரம தரிசனத்தை பெறணும் பெறாததுனால தான் சித்தம் செய்ய மாட்டேங்கிறோம் ஜெபிக்கவும் வரமாட்டேங்கிறோம் டேஞ்சராக இருக்கிறோம் அப்புறம் பிரச்சனைக்குரியவங்களா இருக்கிறோம் பவுல் பாருங்க பவுல் ஜபத்தில் என்ன கேட்டுப்பாருனா நீங்கள் புறஜாதிகளுக்கு போங்கன்னு சொல்லிட்டீங்களே இந்த புறஜாதியாரை நான் எப்படி கிறிஸ்தவுகள் நடத்துவது யூதர்களுக்காவது கொஞ்சமாவது நியாயப்பிரமாணம் தெரியும் இந்த புறஜாதிகளுக்கு ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது அதனால தான் அநேக நிருபங்களை பிரஜாதிகளுக்காக கொடுக்கும்படி நிருபங்களை என்ன பண்ணார் எழுதி கொடுத்தார் ஹலோ லூயா ஹலோ லூயா நீங்களும் நானும் தேவ தரிசனத்தை பெறுவோம் தேவை சித்தம் செய்வோம் தேவனுடைய ஜபத்தில் இணைவோம் ஹல லூயா இப்போ பவுல் சபைக்காக இப்படி தரிசனம் பார்த்தாரு எழுதினார்யா உங்களுக்கும் என் எனக்கும் என்ன குறிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்போ தான் வசனத்தை ரொம்ப கவனமாக கேட்கணும் இதைத்தான் சபைக்கு சொல்லும்படி தேவன் எனக்கு சொன்னார் இதுக்கு தான் நான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த பிரசங்கத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப கருத்தாக கேளுங்கள் நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும் நம்பியோர் சபையாக எதுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி செய்தி இங்கே கேளுங்க இப்போ தான் உங்களுக்கு செய்தியினுடைய முக்கியமான சாராம்சத்துக்குள்ளே வந்திருக்கிறேன் நீங்கள் இப்போ வாசிச்சிங்கன்னா புரியும் பழைய ஏற்பாட்டில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது பக்கம் எஸ்ஏக்கேல் என்ற புத்தகத்தினுடைய ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நீங்க ஒரு வாசிங்க பின்பு அவர் பின்பு அவர் என் காதுகள் கேட்க என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்ககரிக்கும் ஆயுதங்களை ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார் வரக்கடவர்கள் என்று சொன்னார் அப்பொழுது அப்பொழுது இதோ இதோ ஆறு புருஷர் போதும் இருங்க அந்த முதல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இங்க பாருங்க எஸைக்கி ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா இங்க நகரத்தின் விசாரிப்புக்காரர்களுடைய கைகளிலே ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயுதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நகரத்தில் இருக்கிற எல்லாரையும் வெட்டும்படியான ஆயுதம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நகரத்தின் விசாரிப்புக்காரர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல லூயா நம்ம சாதாரண மாணவர்கள் கிடையாது உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் ஜெபம் பண்ணித்தான் ஆகணும் தூங்காதீங்க வீட்டில் தூங்காதீங்க வாலிப பிள்ளைகளை தூங்காதீங்க தூங்குனீங்க தூங்கி போயிடுவீங்க தூங்காதீங்க அல்ல லூயா மூன்றாவதாக பவுலுக்கு தேவன் ஏன் தரிசனத்தை கொடுத்தார் என்று சொன்னான் அந்த தரிசனத்தை பெற்ற பிற்பாடு பவுல் கீழ்படியாமல் இருக்க முடியலை கீழ்படிந்தார் உங்களுக்கு தேவன் தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னா நீங்கள் கீழ்படியாம தூங்கலாம் முடியாது தான் நான் இன்னைக்கு ஜபிக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஆண்டு ஏதாவது ஒரு தரிசனத்தை கொடுக்கணும் நீங்கள் தூங்கினா கூட அந்த தரிசனம் போய் உங்கள் முன்னாடி நிற்கும் உங்களோட பேசும் உங்களோட சம்பாஷிக்கும் உங்கள் ஆவியில் உணர்த்தப்படும் உங்களை ஜபிக்க வைக்கும் உங்களை ஆராதிக்க வைக்கும் உங்களை தேவனை சோத்தரிக்க வைக்கும் தேவன் அதற்காக உங்களுக்கு நல்ல தரிசனத்தை கொடுப்பாராக கொடுப்பார்கள் இருபத்தி ஆறு நான் வாசிக்கிறோம் என்ன வசனம் ஆகையால் அகரிபாராஜா இருக்கவில்லை நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்படியாதவனாய் இருக்க இருக்கவில்லை ராஜா கிட்டே சவாலா சொல்றாரு நான் பார்த்த அந்த தரிசனத்துக்கு என்னால் கீழ்படியாமல் இருக்கேன் முடியலை கீழ்படியாமல் இருக்கேன் முடியலை இன்றைக்கு கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் கீழ்படியாமல் இதுவரை இருந்தீங்கன்னா இனிமே கீழ்படிங்க தயவு செய்து கீழ்படிங்க நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா இன்னும் தேவ திட்டத்தையும் தேவ சத்தத்தையும் எதிர்த்து நின்று அநேகரை அழிப்பதற்கு நீங்களே காரணவாதியாக மாறிடுவீங்க அப்படி இருக்காதிங்க செய்து தேவன் கொடுக்குற உங்கள் தரிசனத்துக்கு கத்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க ஹலே லூயா பவுல் அந்த தரிசனத்துக்கு என்ன பண்ணாராம் கீழ்ப்படிந்தார் ஹலே லூயா அப்போ சில ஒன்பது இருபதுல நான் வாசிக்கிறோம் தாமதமின்றி எப்படி கீழ்ப்படிந்தாரா தாமதமின்றி அப்போ சில ஒன்பது இருபது நம்ம வாசிக்கிறோம் தாமதமின்றி தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று ஆலயங்களிலே ஆலயங்களிலே பிரசங்கித்தான் நீங்க கீழ்ப்படிவீங்க தாமதம் இல்லாம என்ன செய்வீங்க கீழ்படுவீங்க ஹலலூயா 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 கலாத்தியார் ஒன்று பதினாறுல இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்துல வாசிக்கிறோம் கலாத்தியார் ஒன்று பதினாறுல தம்முடைய குமாரனை நான் அறிவிக்கும் புரஜாதிகளிடத்தில் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்திய பிரியமா இருந்த நான் மாம்சத்தோடும் உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் யோசனை பண்ணாமல் உடனே கீழ்படிஞ்சார் ஒரு யோசனை கூட கேட்கல அவங்கள்ட்ட போய் கேட்டு வரேன் இவங்கள்ட்ட கேட்டு வரேன்னு சொல்லவே இல்லை உடனே கீழ்ப்படிஞ்சார் கீழ்பொடிங்க கீழ்படியை வைப்பார் நான் நம்புகிறேன் உங்களுக்கு தரிசனம் வரும்போது நீங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும் உங்கள் மேலே பர்சு தாவியானவர் வரும்பொழுது நீங்கள் கீழ்ப்படிஞ்சே ஆகணும் ஹல லூயா நீங்கள் எதிர்த்து துள்ளி எங்கும் போக முடியாது எனக்கு தெரியும் அவர் உங்களை எங்கே பெட்டிகளை போட்டு அமுக்கணும்னு அவர் அவர் செய்வார் நிச்சயம் செய்வார் ஹல லூயா நீங்கள் துள்ளி குதித்து எங்கே போயிட முடியாது முடியாது உங்களை எங்கே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும்னு அவருக்கு தெரியும் நீங்கள் கீழ் படிஞ்சு ஆகணும் அப்போ சிலர் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை அப்படியே வாசிங்க தொடர்ந்து பத்து பதினொன்று நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீக்கதரிசி யூதயாவில் வாசிங்க வந்தான் அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கட்சியை எடுத்து எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு கட்டி கொண்டு இந்த கச்சை கச்சை உடையவனை இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி இவ்விதமாய் கட்டி புரஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் புரஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான் இவைகளை நாங்கள் கேட்ட இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் நாங்களும் அவிடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம் அவனை வேண்டிக் அதற்கு பவுல் அதற்கு பவுல் அழுது ஏன் இருதயத்தை நீங்கள் அழுது ஏன் இருதயத்தை ஏன் உடை என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கத்தராக இயேசுவி நாமத்திற்காக எருசலேமில் நான் கத்தராக இயேசுவி நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் மறிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றான் அல்ல லூயா கீழ்ப்படுதல பாருங்க சாகவே ஒப்பு கொடுத்துட்டு யாரு பவுல் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிற தான் கீழ்படுது செத்தானும் சாகிறேன் தான் கீழ்படுது ஹல லூயா ஹல லூயா தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனம் தருவார்னா அது உங்களை தேவ சித்தத்துக்குள்ள நடத்தும் அந்த தரிசனம் உங்களை ஜெபிக்க வைக்கும் அந்த தரிசனம் உங்களை கீழ்படிய வைக்கும் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு தரிசனத்தை தருவார் ஹலோ லூயா நம்ம எல்லோரும் முழங்கால் படிடுவோமா ஆண்ட எங்களுக்கு அந்த பரம தரிசனத்தை சவுளுக்கு காட்டினது போல் எனக்கும் காட்டுங்க என்ன வச்சுருக்கிறீங்கப்பா என் வாழ்க்கையில் என் ஊழியத்தில் என் பிஸ்னஸில் என் குடும்பத்தில் என் தொழிலில் என் படிப்பில் என் எதிர்காலத்தில் என்ன வச்சுருக்கிறீங்க எல்லோரும் கேளுங்கள் எல்லோரும் கேளுங்கள் ஒருத்த கூட நீங்கள் இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா தானோன்னு நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை வந்திருக்கலாம் ஆனால் போகும்போது நீங்கள் அப்படி போகக்கூடாது நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேளுங்கள் கத்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்த தரிசனத்தை தருவார் தருவார் அவர் சும்மா உங்களை அனுப்பவே மாட்டார் அனுப்ப மாட்டார் கத்தர் அவர் அவர் சொல்லுனதை அவர் திட்டம் பண்ணினதை அவர் என்ன முன்குறித்து வச்சிருக்கிறாரோ அதை நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அன்று சவுளை சந்தித்து கத்தருடைய நாமத்தினாலே அவரை தொட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றினவர் ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறேன் என்று அவரையே ஜெபிக்க வைத்த நம்முடைய இயேசு இன்றைக்கு உங்களையும் அப்படி ஜெபிக்க வைப்பார் உங்களையும் அப்படி ஜெபிக்க வைப்பார் எதற்காக நான் ஜெபிக்கணும் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் தொடர்ந்து அவர் ஜெபம் பண்ணினார் ஜெபம் பண்ணினார் ஜபத்தில் அநேக தேவ ரகசியங்களை கத்தர் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் தான் அவர் சபைக்கு நிருபங்களை எழுத முடிந்தது இன்றைக்கும் கத்தர் உங்களை கொண்டு நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார் அவர் திட்டம் பண்ணினது அவர் செய்ய வேண்டும் என்று கத்தர் முன்குறித்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில தடைபடவே தடைபடாது நிச்சயம் தரிசனத்தை தருவார் நீங்கள் கேளுங்க 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 அப்பா எனக்கு என்ன என் வாழ்க்கையை குறித்து என்னப்பா சித்தம் வச்சிருக்கேன் வச்சிருக்கிறீங்க என்னப்பா திட்டம் வச்சிருக்கிறீங்க என்னப்பா காரியம் வச்சிருக்கிறீங்க அநேக காரியம் தடப்படுதுப்பா அநேக நான் தோல்வியிலேயே இருக்கிறப்பா அநேக எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுப்பா நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் கேளுங்க 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 தேவ சித்தம் கேட்காத வரையிலும் நம்ம அநேகரை தடுமாற்றம் பண்ணிடுவோம் அநேகருக்கு டிஸ்டர்பாக இருப்போம் அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஆனால் நீங்கள் தேவ சித்தத்தை செய்யணும்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கண்ணா ஓ அப்பா நான் ஒப்பு கொடுத்துட்டேண்ணா என்னால் அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவாங்க புரஜாதி பட்டணங்கள் பவுலால் ஆசிர்வதிக்கப்பட்டது போல ஓ அன்றைக்கு ஆசியா முழுவதும் சுவிசேஷம் ஓ பவுலால் கொண்டு செல்லப்பட்டது போல எங்களையும் நீங்கள் கொண்டு செல்லுங்கப்பா எதற்காக என்னை பிடிச்சிங்க எனக்காக எதற்காக என்னை ரட்சித்தீங்க எதற்காக இந்த சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்தீங்க எதற்காக இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க எதற்காக இன்றைக்கு நீங்கள் என்னோட பேசுனீங்க இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா வெளிப்படுத்துங்கப்பா வெளிப்படுத்துங்க அண்டவர் வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க கத்தனை உங்களுக்கு தரிசனத்தை தருவார் ஹால லூயா ஹால லூயா நீங்களே சற்று நேரம் கத்தரை சோத்திரம் பண்ணுங்க நீங்களே கேளுங்க நான் கேட்கறத விட நீங்க கேளுங்க என்னப்பா எங்களை வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கேளுங்க உங்க ஊழியத்தை குறித்து கேளுங்க உங்க எதிர்காலம் என்னன்னு கேளுங்க உங்க சித்தத்தை செய்யணும் பண்ணாங்க என் சித்தம் இல்லப்பா என் விருப்பம் இல்லப்பா என் விருப்பம் இதுவரையிலும் வரையிலும் தோல்வியில்தான் முடிஞ்சிருக்கு உங்க விருப்பம் செஞ்சாக உங்க விருப்பம் செஞ்சா வெற்றி ஆண்டவரை அதனால் எனக்கு தரிசனத்தை காண்பீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க ரபா லாஷகா ரதான ரஹலரா ரி காந்தா ரி மகாலரா ரியாந்தா ரபுனா சக்த ரோஹல் சியாந்தா ரகுடதா லீ வில் தியாந்துர் பின் பர்

இங்கே நான் வந்தேன் எதற்காக இந்த தொழில் ஆரம்பிச்சிங்க எதற்காக என்னிடத்தில் கொடுத்தீங்க எதற்காக இந்த படிப்பை என்னை படிக்க வச்சிங்க எதற்காக எதற்காக எனக்கு காண்பீங்க விளக்கம் காண்பீங்க விளக்கம் காண்பீங்க என்னோடு நீங்க பேசுங்க என்னோடு நீங்க பேசுங்க என்னோடு நீங்க பேசுங்க என்ன செய்யணும் நான் இந்த பகுதிக்கு என்ன செய்யணும் என் மக்களுக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யணும் என்னை வச்சிருக்கிறதுக்கு நோக்கம் என்ன ஏசு இறக்க செய்ங்க எங்க பிள்ளைங்களுக்கு இறக்க செய்யுங்கப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைங்க ஒரு புதிய தரிசனத்தோடு போகணும் இறக்க செஞ்சிடுங்க இறக்க செஞ்சிடுங்க இறக்க செஞ்சிடுங்க விழுந்து விழுந்து எழுகிற அனுபவம் வேண்டாம்ப்பா நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழனும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழனும் ஆண்டவரே நான் அணேகிறேன் ஓ தகப்பனே தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறேன் நான் சரியாக புரிஞ்சுக்கணும் எனக்கு நல்ல இறுதிய பக்குவத்தை தாங்க எனக்கு இருதய பக்குவத்தை தாங்க கேளுங்க 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 அநேக ஓ கத்தா கத் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு உணர்த்தி காண்பிக்கிற காரியம் நீங்கள் தேவனோடு சரியாக போய் ஐக்கியப்படலை இன்னும் மனிதர்களோடே நீங்கள் சரியாக ஐக்கியமாகலை அதனால தான் தேவ தரிசனம் உங்களுக்கு தடைப்படுது அப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா எனக்கு சரியான தரிசனம் வசனத்தை நீங்கள் காண்பீங்க அண்டவரே சவுல் நிறுவங்களை வாங்கி கொண்டு போகும் பொழுது அவனுக்கு இருந்த அந்த நண்பர்கள் தீய நண்பர்கள் ஒருவேளை தீய நண்பர்களால் நீங்கள் தவறான காரியத்துக்கு செய்யும்படி நடத்தப்படலாம் ஆனால் தேவன் உங்களை இன்றைக்கு சந்திக்கிறார் உங்கள் தேவையில்லாத நண்பர்களாக உங்களை விட்டு விளக்குவார் கத்திர உங்களை விட்டு விளக்குவார் நீங்கள் நல்ல நண்பனாகி இயேசுவை பிடித்துக்கொள்வீங்க இயேசுவை பிடித்துக்கொள்வீங்க தமஸ்கோவுக்கு போய் அழிக்க மாட்டீங்க தமஸ்கோவில் போய் ஜெபம் பண்ணுவீங்க இனி வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவீங்க கத்தர் உங்களை ஜபத்துல நடத்துவார் கத்தர் உங்களை ஜபத்துல நடத்துவார் ஆவியில நிரப்புவார் அன்றை சவலை கத்தர் அப்படி ஆவியினாலே நிரப்பினார் அண்ணனியா வந்து கை வைத்த பொழுது அவன் அபிஷேகம் பெற்றான் அபிஷேகம் பெற்றான் அவன் கண்கள் இருந்து ஓ மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தன இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்படும் கண்கள் திறக்கப்படும் நீங்க காண்பீங்க பரம தரிசனத்தை நீங்க காண்பீங்க பெற்றுக்கொள்ளுங்க ராபாலா சந்தகாரா ரேஸ் அந்த ரிமன்கால அடல நன்றி பரிசு தாவியானவர் உமக்கு நன்றி சொல்றோம் நன்றி சொல்றோம் பா ஹalleluya யார درسنا பாருங்க درسنا பாருங்க அळசடி பட்டு கொண்டிருக்கிறீங்களே மகனே மகளே அळசடி கொண்டிருக்கிறீங்க சரியானது அப்பா உங்களுக்கு சொல்லுவார் சரியானது அப்பா இப்ப உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் உங்களோட பேசறார் பேசுற மோசையோடு பேசினாரு பேசினாரு உங்களோடும் அவர் நம்ம அப்பா அவர் நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய தோல் மேல் சுமக்கிற நல்ல தகப்பன் நல்ல மேய்ப்பன் அவர் சரியா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் நீங்கள் காண்கிற அந்த காட்சிக்காக கத்திர சோத்திரம் சொல்லுங்க நீங்கள் காண்கிற அந்த காட்சிக்காக கத்திரிக்க சொல்லுங்க இன்றைக்கு நீங்க தேவ திட்டத்தின்படி இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க நான் ஜெபம் பண்ண நீங்க யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு உங்க திட்டத்தின்படி உங்க சித்தத்தின்படி இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஆலயத்துக்கு இன்னைக்கு கொண்டு வாங்க பானு நான் ஜெபம் பண்ணினேன் இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கண்ணா கத்தர் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு தலைகிலாய் புரட்டி போட்டு கொண்டு தலைகிலாய் புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறார் உங்க வாழ்க்கை இன்றிலிருந்து மாறும் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் செய்து நன்றி பர்சு தாவியான இந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொட்டதுக்காக நன்றி இடைப்பட்டதுக்காக நன்றி பேசுகிறதுக்காக நன்றி அநேகருக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி தெளிவை உண்டாக்கினதுக்காக நன்றி தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளோடு நீ சொப்பனத்திலும் தரிசனத்திலும் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து என் தேவன் நடத்தும் தீர்க்க தரிசனம் இல்லைனா ஜனங்கள் சீர்கட்டு போயிடுவாங்கப்பா அன்றுவரே நீர் யாரிடத்துல பேச வேண்டும் என்று நினைக்கிறீரோ அவர்களுக்கு நீர் அவர்களோடு பேசுகிறவர் தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது அது ஏற்ற காலத்தில் இந்த தரிசனம் நிறைவேறும் அது பொய் சொல்லாது ஓ அது நிச்சயமாக நிறைவேறும் அப்பா கொடுக்கப்பட்ட தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் நாங்கள் நம்புகிறோம் மாபோகு ரெண்டு மூணின்படி நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும் கத்தாவே நீங்க அப்படி பொறுப்பெடுப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்க வல்ல நாமம் எங்க பிள்ளைகளை ஆண்டு வழி நடத்தட்டும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே அவ செய்த சகல மகாலிமரம் ஆமே நான்